Hi friends, welcome to Fantasy Analyzer. இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் சிட்னி தண்டர்ஸ் vs சிட்னி சிக்ஸஸ் தேர்ட்டி எயிட் பிபிஎல் மேட்சோட பிரிவிதான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் BBL IPL Mazanzi Super League மாதிரி மேச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாக அன்எக்பெக்டடாக தான் இருக்கும் இதை நேற்றுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால் ஷார்ட் லீக் விளையாடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு டீமோட போங்க நான் எப்பவும் போல் மூணு டீம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃபர்ஸ்ட்டு கிரவுண்டோட பவுலிங் ஆவரேஜ் ஒர்சஸ் எக்கனாமிக் கிராஃபை பார்த்துலாம் இந்த மேட்ச் வரைக்கும் எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுகா ஓவல் கேன்பரா இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லெக் பிரேக் பவுலர்ஸ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பவுலர்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைனா மேன் பவுலரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சைனா மேன் பவுலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேராக தான் டீமில் இருப்பாங்க இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபேஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பாலர்ஸ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பவுலர்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணல லெக் பிரேக் போலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்வீர் சங்கான்னு ஒரு பிளேயர் இருக்காரு சிட்னி தண்டர்ஸில் கண்டிப்பாக அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா விக்கெட் எடுத்திருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸில் இன்னொரு பிளேயர் இருக்கார் கிறிஸ் கிரீன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலர் இவரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் தன்வீர் சங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த சீசனில் ஒரு சூப்பர்பான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு அவரை நீங்கள் கிராண்ட் லீகில் கேப்டன் சாய்ஸுக்கும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப் வச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் எயிட்டிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஆறு இல்லை ஏழு விகெட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வச்சு எப்படி வந்து ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி பிரடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிவியூ வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்டெப்தாக இன்னும் புரியும் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டிலையும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஷார்ட் லீக் பொறுத்த வரைக்கும் மூணு வின்னிங் டீம் எப்படி உருவாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் அதாவது டெஸ்ட்டு ஓடிஏ டி டுவெண்ட்டி இந்த மூணு ஃபார்மேட்டுக்கும் எப்படி வந்து கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதெல்லாம் பாருங்க இன்னும் வந்து உங்களுக்கு இன்டெப்தான நாலேஜ் கிடைக்கும் ஃபேண்டசி வரைக்கும் நெக்ஸ்ட் பிரிவியூக்குள்ளே போகலாம் சிட்னி தண்டர்ஸ் பர்சஸ் சிக்ஸர்ஸ் பிபிஎல் மேட்ச் நம்பர் தேர்ட்டி எயிட் இன்டெப்த் ப்ரிவியூ மேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஜனவரி வென்னஸ்டே மதியம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்திய நேரப்படி எந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுக்கா ஓவல் கேன்பரா வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மழை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டே பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுக்கா ஓவல் கேன்பரா வந்து பொதுவாகவே வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக யார் பேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப் இருக்குது பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மேட்ச் அதாவது வந்து இந்த வருஷத்தில் இந்த கிரவுண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம் ரீசென்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளையாண்ட அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு மேட்ச்சில் தோற்றிருக்காங்க அதே போல் சிட்னி சிக்ஸஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட அஞ்சு மேட்ச்சில் மூணு மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு மேட்சில் தான் தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் ஹெட் டு வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இந்த ரெண்டு அணிகளும் மோதின போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் அஞ்சு முறையும் சிட்னி சிக்சஸ் வந்து மூணு தடவையும் ஒரே ஒரு போட்டி டைம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்பரா கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணவங்க மூணு தடவையும் செகண்டாக பேட் பண்ணவங்க அவங்களும் மூணு தடவையும் வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் நான் வந்து கடைசியா இந்த கிரௌண்டில் நடந்த ஆறு மேட்ச்சோட ஸ்டாட்ஸ் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு மேட்ச்சும் பாத்தீங்கன்னா இந்த சீசனில் விளையாண்ட மேட்ச்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாய்ண்ட் த்ரீ ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாப்பத்தி ரெண்டு விக்கெட்டும் விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருபத்தி விக்கெட்டும் ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் பதினேழு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்

இந்த வென்யூ ஸ்டாட்ச்ஸை இன்னும் இண்டப்தான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இதுவே செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வருது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை நிறையா எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக விழுந்திருக்கு அதனால ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணுன்னா சிட்னி தண்டர்ஸ் அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டே ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம் சினி தெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அலெக்ஸ் ஹேல்ஸ் கலம் ஃபெர்கியூசன் சாம் பில்லிங்ஸ் அலெக்ஸ் ரோஸ் டேனியல் சாம்ஸ் பென் கட்டிங் நாதன் மெக்கான்ரூ கிறிஸ் கிரீன் அடம் மில்னே தன்வீர் சங்கா இதுவே வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பிலிப் ஜாக் எட்வர்ட்ஸ் ஜேம்ஸ் வின்ஸ் டேனியல் ஹியூஜஸ் ஜார்டன் சில்க் டேனியல் கிறிஸ்டியன் கேர்லாஸ் பிரத்வைட் ஸ்டீஃபன் ஓ கெஃபி ஜாக்சன் பேர்ட் ஜாக் பால் லாய்ட் போப் நெக்ஸ்ட் வந்து டீம் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னி தண்டர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபாமன்ஸ் ஸ்டாட்ஸ் அதாவது சிட்னி சிக்ஸஸ் எதிராக சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் பெஸ்ட்டாக யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா உஸ்மான் கவாஜா இவர் பொறுத்தவரைக்கும் ஏழு இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி நைன் பாயிண்ட் எய்ட்ருக்கு பெஸ்ட்டாக ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸும் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் சேல்ஸ் இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு அஞ்சு இன்னிங்ஸில் நூற்றி முப்பது ரன் அடிச்சிருக்காரு அதே போல் காலம் ஃபெர்கியூசன் பொறுத்த வரைக்கும் எட்டு இன்னிங்ஸில் இரநூறு ரன் அடிச்சிருக்காரு அலெக்சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது காலம் ஃபெர்கியூசன் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் இருக்குது நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது அலெக்சேல்ஸோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் எதிராக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக எயிட்டி நைன் அடிச்சிருக்காரு ஃபெர்கியூசன் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி டூ அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் மனுகா ஓவல் கேன்பராவில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ஏழு இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது பெஸ்ட்டாக ஒரு செவன்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் பெர்கியூசன் இவர் பொறுத்த வரைக்கும் ஒம்பது இன்னிங்ஸில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் இருக்குது பெஸ்ட்டாக ஒரு சிக்ஸ்டி ஒன் ரன்ஸும் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அலெக்ஸ் ரோஸ் இவர் பொறுத்த வரைக்கும் மூணு இன்னிங்ஸில் நூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்கு பெஸ்ட்டா ஒரு ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் அவுட் வச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரான பென் கட்டிங் இவர் வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நாலு இன்னிங்ஸில் எண்பது ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் நைன் நெக்ஸ்ட்டு வந்து பேட்ஸ்மனுடைய லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் ஆட்சி பார்க்கலாம் அதாவது சிட்னி தண்டர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் ஒன் இராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக் சேல்ஸ் இவர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு இன்னிங்ஸில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ இருக்கு பெஸ்ட்டாக ஒரு எயிட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் அவுட் ஸ்டாண்டிங்காக வச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான சாம் பில்லிங்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் எட்டு இன்னிங்ஸில் இரநூத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் வரைக்கும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் இருக்குது பெஸ்ட்டாக ஒரு எயிட்டி த்ரீ ரன்ஸும் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ரோஸ் இவரை பொறுத்த வரைக்கும் பத்து இன்னிங்ஸில் முன்னூற்றி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பெஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டி எயிட் ரன்ஸும் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான பென் கட்டிங் இவரை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு இருக்குது பெஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டி த்ரீ அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் எப்பவும் போல் அவுட் வச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் பவுலர்ஸோடைய ஹெட்வேட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அதாவது சிட்னி சிக்ஸஸ்க்கு எதிராக சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் நாலு இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்தவரைக்கும் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது டென் பாயிண்ட் த்ரீ அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டும் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் கட்டிங் இவரை பொறுத்தவரைக்கும் பத்து இன்னிங்ஸில் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்காரு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக ஒரு மேட்சில் டூ விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ் கிரீன் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பத்து இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டும் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அதாவது சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ஒம்பது இன்னிங்ஸில் பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் த்ரீ விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்குது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பலரான நாதன் மெக்கேன்ரூ இவரை பொறுத்த வரைக்கும் ஆறு இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் செவன்டீன் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக ஒரு பிளேயரை பார்க்கணும் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வீர் சங்கா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்னிங்ஸில் ஒம்போது விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக வந்து ஃபோர் விக்கெட் ஹால் எடுத்துருக்காரு ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் நைன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்கிரீனும் பார்த்தீங்கன்னா ஒம்போது இன்னிங்ஸில் பன்னெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இவரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒரு ஃபோர் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இவங்கள வைஸ் கேப்டன் பாட்டுனா சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பவுலர்ஸோடைய லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அதாவது சிட்னி தண்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் ஒன் இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் யார் கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இவர் பொறுத்த வரைக்கும் பதினேழு இன்னிங்ஸில் இருபத்தி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் வரைக்கும் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ இருக்கு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு ஒரு கேமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்வீர் சங்கா இவர் வரைக்கும் ஒன்போது இன்னிங்ஸ்ல பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸ்ல ஃபோர் விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கு டுவெல் பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூணு பிளேயர்ஸும் சுமார்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நாதன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பதினோரு இன்னிங்ஸ்ல பன்னெண்டு விக்கெட் பென் கட்டிங் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு இன்னிங்ஸ்ல பதினாறு விக்கெட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ் கிரீன் பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு இன்னிங்ஸ்ல இருபத்தோரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் உடைய டீம் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அதாவது சிட்னி சிக்ஸர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸ்ல நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் இருக்குது பெஸ்ட்டாக ஒரு ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸும் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பிளேயரை பார்க்கணும் அவர் யார் பார்த்தீங்கன்னா டேனியல் ஹியூஜஸ் இவரு பொறுத்த வரைக்கும் ஒன்போது இன்னிங்ஸ்ல முன்னூத்தி பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்க சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ இருக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா வச்சிருக்காரு பெஸ்ட்டா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸும் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் சிட்னி சிக்சஸ் உடைய பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்க போற கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு சுமாரான பர்ஃபாமன்ஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் விளையாண்டதும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அதாவது சிட்னி சிக்ஸஸ் உடைய பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் ஒன் இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்டன் சில்க் இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்னிங்ஸில் இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன்

நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடய ஹெட்வேர்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பார்க்கலாம் அதாவது சிட்னி சிக்ஸஸ் பவுலர்ஸ்லாம் சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டின் இவரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு இன்னிங்ஸில் பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு பொறுத்த வரைக்கும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாய்டு போப் இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இன்னிங்ஸில் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் த்ரீ விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சிட்னி சிக்ஸஸ் பவுலர்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் நிறைய பேர் விளையாண்டதில்லை அது மட்டும் இல்லாமல் விளையாண்டவங்களும் அவ்வளோக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை அதனால நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் உடைய லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸஸ் அதாவது சிட்னி சிக்ஸஸ் பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் ஒன் இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டின் இவர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு இன்னிங்ஸில் இருபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு செகண்ட் பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான கேரளா ராஸ் பிராத் வைட் இவர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு இன்னிங்ஸில் இருபத்தி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் ஃபோர் விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் ஜாக் பால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் இயராக இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதிமூணு இன்னிங்ஸில் இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் டுவெல் இருக்குது பெஸ்ட்டாக ஒரு த்ரீ விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஓகேஃபி இவரை பொறுத்த வரைக்கும் பதினாலு இன்னிங்ஸில் பதினாறு விக்கெட் எடுத்திருக்காரு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் த்ரீ விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் இருக்குது நெக்ஸ்ட்டு இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான நிறையா பவுலர்ஸ் இல்லாததனால பிளேயர் பேட்டில் ஸ்டாட்ஸு அவ்வளோக்கா பெஸ்ட்டாக யாருமே இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து பிளேயர் பேட்டில் ஸ்டாட்ஸை நான் கொடுக்கல நெக்ஸ்ட் ட்ரீம் லெவன் டீம் செலெக்ஷன் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் பிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பிக் டாப் பிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸாக வச்சு கன்சிடர் பண்ணிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பிளேயரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ப்ளேயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஆறு ப்ளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஷார்ட் லீக்கு டீம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் ப்ளேயர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் டாப் பிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலம் ஃபெர்கியூசன் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஜாஸ் ஃபிலிப் டேனியல் கிறிஸ்டியன் தன்வீர் சங்காவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் உஸ்மான் கவாஜா டேனியல் ஹியூஜஸ் கேர்லாஸ் பிராத் வைட் ஸ்டீஃபன் கெஃபி லாய்ட் போப் ஜேம்ஸ் வின்ஸ் ஜார்டன் சில்க் பென் கட்டிங் டேனியல் சாம்ஸ் இது போக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அலெக்ஸ் ரோசியும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹெட் வெட் பர்ஃபார்மன்ஸ் கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணி தான் நான் பிக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் பிளேஸை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலம் ஃபெர்கியூசன் டேனியல் ஹியூஜஸ் டேனியல் கிறிஸ்டியன் அலெக்ஸ் ஏல்ஸ் ஜோஸ் ஃபிலிப் தன்வீர் சங்கா கிறிஸ்கிரீனை கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸுக்கு நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கறது ரிஸ்கியாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லீக் விளையாடுறீங்கன்னா தன்வீர் சங்கா அதுக்கப்புறம் கிரீனை வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் கிராண்ட் லீக் விளையாடுறீங்கன்னா இவங்களை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் விளையாடுறதா இருந்தா இந்த டாப் பிக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் பிக்ஸ் இந்த ரெண்டு பிக்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கிராண்ட் லீக் விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் பிளேயர்ஸில் ஒரு நயன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் கிரௌண்ட் பர்ஃபாமன்ஸ் ஸ்டார்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு பார்த்திங்களா அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாட்ஸ்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரே விஷயம் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது தான் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஸ்டாட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஃபேண்டசி டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களை அடுத்த ப்ரிவி வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்